பொதுவாக இந்த டாக்டர் பேஷண்ட் பேசினாலே காமெடி தாங்க. அதே மாதிரி தான் ஒரு பேஷண்ட் நர்ஸை பற்றி சொல்கிறாடா, நர்ஸ் இங்கே இதயத்தையே திருடிட்டீங்க. அதுக்கு நர்ஸ் சொல்கிறான், அட போடா லூஸு, டாக்டர் உன் கிட்னியவே திருடிட்டாரு. டாக்டர் சொல்கிறாடா, உங்கள் மனைவிக்கு தொண்டையில் சின்ன ஆப்ரேஷன் தான், பயப்படாதீங்க, ரெண்டு நாள் பேச முடியாது அளவு தான். அதுக்கு அவர் சொல்கிறாரா, அப்போ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார், நீங்கள் பெரிய ஆப்ரேஷன் கூட பண்ணுங்கள். இந்த கிட்டே ஒரு க்வெஸ்டின் கேட்கட்டுமா? கேளு செல்லம். நிலநடுக்கம் எப்போ வரும் மேம்? உங்கள் அம்மா கோபம் வரும்போது. பூமிக்கு குளிரும் போது வரும். ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறாங்களா? அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க, என் கையால் துவைக்கிற துணியை வாஷிங் மிஷின் எங்க? அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்களா, அது ஆஃபீஸ்க்கு போயிருக்கடி. டீச்சர் கேட்குறாரா, ஏன்டா ஓட்டப்பந்தயத்துக்கு தீப்பந்தத்தோடு வந்திருக்க? அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரா, நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஓடுறதுக்கு ஒரு ஃபயர் வேணும்னு. அதே மாதிரி இன்னொரு பையன், ஓட்ட போட்டில் ஜெயிக்கணும் போனால் ஏன்டா தோத்துட்டா, என்ன எனக்கு முன்னாடி எல்லாம் பயந்துட்டு முன்னாடி ஓடிட்டாங்க. ஓ, டாக்டர் சொல்கிறாரு, எப்படி நீங்கள் மாடியிலேருந்து கீழே விழுந்தீங்க? அதுக்கு அந்த பேஷண்ட் சொல்கிறாரா, ஐயோ என் மான் கத்திக்கினே விழுந்தேன் சார்.